சிவில் சர்வீஸ் கால்பந்து போட்டியில் 1-7 என்ற கோல் கணக்கில் ஆந்திர பிரதேஷ் அணியை பாட்னா அணி வென்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் அகில இந்திய சிவில் சர்வீஸ் கால்பந்து போட்டி நடந்து வருகிறது. இப்போட்டியில் 36 குழுக்கள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. காலிறுதி, அரையிறுதி, 3வது சுற்று, இறுதிச் சுற்று என்ற கணக்கில் போட்டிகள் நடத்தப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி ஆரம்பித்த இப்போட்டி வரும் 27ஆம் தேதி வரை நடக்கிறது. திங்களன்று மாலை நடந்த போட்டியில் ஆந்திர பிரதேச அணியும் இன்கம் டாக்ஸ் பாட்னா அணியும் மோதின. இதில் 1-7 என்ற கோல் கணக்கில் ஆந்திர பிரதேச அணியை இன்கம் டாக்ஸ் பாட்னா அணி வென்றது. இன்கம் டாக்ஸ் பாட்னா கால்பந்து குழு ஆந்திர பிரதேஷ் கால்பந்து குழுவை 7-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த விளையாட்டுகளை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. மொத்தம் 36 அணிகளில் இருந்து 592 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர்.